நேயர்களுக்கு வணக்கம். பௌர்ணமி யோகம் என்ற தலைப்பிலே இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். ஜாதகத்திலே பௌர்ணமி திதியில் பிறந்த ஜாதகர்கள் என்பதை எவ்வாறு அறிவது என்பதையும், அடுத்து பௌர்ணமி யோகம் பல்வேறு கோணங்களிலே பலனை தரும் அபிதமான விவரங்களையும் இந்த வீடியோவிலே பேசி விளக்காயிருக்கிறேன். எனவே ஜோதிடம் பயிலும் நேயர்களும், ஜோதிடத்தை ஆர்வமாக கண்டு வரும் நேயர்களும் இந்த விவரங்களை முழுமையாக அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக 12 ராசி சக்கரத்திலே சூரியனுக்கு நேர் எதிரே 7ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தால் அது பௌர்ணமி என்று பொருள். முழு நிலவு, முழுமதி. சூரியனுக்கு அடுத்த ராசியிலே இருந்து சூரியன் அவ்வாறு புறப்பட்டு இதுவரையிலும் வருவதை வளர்பிறை சந்திரன் என்று ஜோதிட சாஸ்திரம் விளக்கியிருக்கிறது. சந்திரனிலே, சூரியனிலே இருந்து சந்திரன் 7ஆவது ராசியை தாண்டி 8, 9, 10 போய் இவ்வாறு ஸ்தானங்களை மாற்றி மறுபடியும் சூரியனோடு சந்திரன் இணைவது அமாவாசை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அமாவாசை யோகம் என்ற தலைப்பிலே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அமாவாசை யோகம் சூரியன் சந்திரன் மட்டும் இணைந்திருந்தால் ஏற்படாது, அது சாதாரண அமாவாசை தான். அமாவாசை யோகம் ஒரு ஜாதகத்திலே ஏற்பட வேண்டுமானால் சூரிய சந்திரர்கள், அமாவாசை யோகம் பெற்ற சூரிய சந்திரர்களோடு ஏதாவது ஒரு சுபகிரகம், குறிப்பாக புதன் இணைந்திருந்தால் அதை யோகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பௌர்ணமியை பொறுத்தவரையிலே சூரியனுக்கு நேர் எதிரிலே சந்திரன் 7ஆம் இடத்திலே முழு நிலவு பௌர்ணமி. இவ்விதமாகத்தான் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு எல்லாம் டிகிரி பரப்புக வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக யோகங்களை கண்டறிவதற்கும் இது போன்ற விவரங்களை கண்டறிவதற்கும் ராசி சக்கரத்திலே இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வைத்துத்தான் சொல்ல வேண்டும், டிகிரி அமைப்பை வைத்து சொல்லக்கூடாது என்று ஜோதிட சாஸ்திரம் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. பாவக சக்கரம் என்று ஒன்று உண்டு. அது கிரகங்கள் நிற்கக்கூடிய பகை அளவை, டிகிரியை துல்லிதமாக எடுத்து காட்டக்கூடியது. அதை வைத்து ஜாதக பலனும் உரைக்கக்கூடாது, அதை வைத்து யோகங்களையும் கூறக்கூடாது என்றெல்லாம் விதிகள், ரூல்ஸ் இருக்கிறது. எனவே ராசி சக்கரத்தை வைத்துத்தான் பொதுவாக யோகங்களை அறிய வேண்டும், இது போன்ற திதிகளை அறிய வேண்டும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். பௌர்ணமி யோகம் என்பது எவ்வாறு ஏற்படும் என்பதை உங்களுக்கு சுருக்கமாக விளக்குகிறேன். சந்திரன் முழு நிலவாக இருக்கிறார். முழு சந்திரன் குருவுக்கு சமானம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது. ஜோதிட மூல சுவடி நூல்களிலே பௌர்ணமி சந்திரன் குருவுக்கு சமானமன், முக்கால் சந்திரன் சுக்கிரனுக்கு சமானம், அரைச்சந்திரன் புதனுக்கு சமானம், அரைச்சந்திரனுக்கும் கீழே இருக்கக்கூடிய சந்திரன் தேய்விரை சந்திரன். அந்த தேய்விரை சந்திரன் கூட குரு வீடுகளான தனுசு மீனத்திலே இருந்தால் அவர் தேய்விரை சந்திரன் அல்ல, சுபபலம் தரக்கூடிய சந்திரன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து குருவோடு இணைந்திருந்தாலும், குரு பார்வையை அந்த சந்திரன் தேய்விரை சந்திரன் பெற்றிருந்தாலும் அவர் தேய்விரை சந்திரன் அல்ல, சுபச்சந்திரன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விதமான அமைப்பிலே சூரியன் மீனத்திலே இருக்கிறார், சந்திரன் தனுசு ராசியிலே இருக்கிறார். நான் இது ஒரு உதாரண ஜாதகமாகத்தான் போட்டிருக்கிறேன். சூரியனுக்கு 7ஆம் இடத்திலே எந்த ராசியிலே
சந்திரன் இருந்தாலும் அது பௌர்ணமி. நான் இப்போது உங்களுக்கு விளக்குவது சுபகிரகமான மிதுன ராசியிலே சூரியன், சுபகிரக வீடான தனுசிலே சந்திரன். இது நாலாம் இடம் லக்கினத்திற்கு, இதை லக்கினமாக எடுத்துக்கொள்ளுங்கள், மீன லக்கினமாக எடுத்துக்கொள்ளுங்கள். மீன லக்கினத்திற்கு நாலாம் இடம் கேந்திரத்திலே சந்திரன். சந்திரனுக்கு கேந்திரத்திலே, சூரியனுக்கு கேந்திரத்திலே சந்திரன், சந்திரனுக்கு கேந்திரத்திலே சூரியன். சந்திரன் தனுசு ராசி குரு வீடு, இரண்டு கிரகங்களும் சூரியனும் சந்திரனும் சுபகிரக வீடுகளிலே இருந்து கேந்திர ராசிகளிலே நாலாம் இடம் ஏழாம் பத்தாம் இடம் ஆகிய கேந்திர இடங்களிலே இருந்து பௌர்ணமி தீதி உருவாகிறது ஜாதகத்திலே. இவ்விதமான ஒரு அமைப்பு ஒரு ஜாதகத்திலே சுப ராசியிலே சூரியனும் சுப ராசியிலே சந்திரனும் அவை இரண்டும் லக்கினத்திற்கு கேந்திர ஸ்தானங்களாக இருந்தால் அது பௌர்ணமி, அது முழு யோகம் தரக்கூடிய ஒரு அமைப்பு என்பதை இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். அடுத்து கேந்திர ஸ்தானங்களிலே இருந்தால் மட்டும்தான் இவ்விதமான யோகத்தை சொல்ல முடியும். இதர இடங்களிலே இருந்தால் அது பௌர்ணமி, சந்திரன் பலம் தருவார். சந்திரன் எவ்வாறு பலம் தருவார்? சந்திரன் பௌர்ணமி என்று உதாரணமாக கேந்திரத்திலே பௌர்ணமி ஏற்படவில்லை, வேறு ஸ்தானங்களிலே சூரியனுக்கு சந்திரன் ஏழாம் இடம், அது கேந்திரம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் சந்திரன் முழு நிலவும் குருவுக்கு சமான், முழு நிலவினுடைய ஒளி சந்திரனுடைய ஒளி, சந்திரன் இருக்கக்கூடிய ஏழாவது ராசி, அதற்கு முந்தைய ஆறாவது ராசி, அதற்கு பிந்தைய எட்டாவது ராசி, ஆறு ஏழு எட்டு ஆகிய ராசிகளிலே முழுமையாக ஒளி வீசும். ஆக இந்த ஆறு ஏழு எட்டு ஆகிய ஸ்தானங்களிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் சந்திரனுடைய முழு ஒளியை பெற்று நல்ல யோக பலனை தருவார்கள் என்று ஜோதிட மூல நூல்களிலே சுவடிகளிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறார். இதைத்தான் சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் சுபகிரகங்கள் இருந்தால் அது அதியோகம், சந்திராதி யோகம் என்றும் கூட ஒரு யோகம் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? சூரியன் இருக்கும் ராசியிலே இருந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய ராசிகளுக்கு அவரது ஒளி பரவும். அவ்விதமான ஒளியை பெறுவதால் அந்த ஆறு ஏழு எட்டு ஆகிய ஸ்தானங்களிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல யோக பலன்களை தருவார்கள் என்று மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறார். சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் சுபகிரகங்கள் இருந்தால் அது அதியோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு சுபகிரகம் இருந்தாலும் அதற்கு முந்தைய ராசியிலே, சூரியனுக்கு முந்தைய பிந்தைய ராசிகளிலே சுபகிரகங்கள் இருந்தாலும் அதியோகம் உருவாகும், கண்டிப்பாக நல்ல பலன்களை யோக பலன்களை ஜாதகர்கள் பெறுவார். இதிலே முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியது ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பலம்பரம் சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டிலே உள்ள ராசிகளிலே உள்ள கிரகங்கள் ராசிகள் பலம் பெறும் என்று சொன்னேன். ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் மறைவுஸ்தானம், முழு மறைவுஸ்தானம். இவ்வாறு ஜோதிட மூலநூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையிலே ஆறு எட்டிலே இருக்கக்கூடிய சுபகிரகங்களும் உயர்தரமான பலனை தரக்கூடிய ஒரு நிலையை பெறுகிறார்கள். இங்கே அவர்கள் மறைவு பெறவில்லை. சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் சுபர்கள் இருந்தால் அதிகம். மூன்று கிரகங்கள் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம், ஏழாம் இடத்திலே சூரியன் இருக்கிறார், அவரோடு ஒரு சுபகிரகம் இணையலாம். அவ்வாறு மூன்று சுபகிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகன் மிகப்பெரிய கோடீஸ்வரன், தனவந்தனன், புகழ்பெற்றவன், நீடித்த ஆயுளுடையவன், நல்ல குடும்ப அமைப்பை பெற்றவன், சற்புத்திரர்களை பெற்றவன், நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்பவன் என்றெல்லாம் அந்த அதியோகத்திற்கு பலன் சொல்லப்பட்டிருக்கிறது.
இரண்டு கிரகங்கள் இருந்தால் ஒரு நடுத்தர நிலை, சூரியனுக்கு சந்திரனுக்கு 6, 7, 8 ஏதாவது இரண்டு கிரகங்கள் இருக்கிறது என்று, இரண்டு சுப கிரகங்கள் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அவிதமான அமைப்பிலே அந்த ஜாதகன் ஒரு முக்கால் பங்கு பலனை, முழு பலனை தவிர முக்கால் பங்கு பலனை பெற்று பெரிய தனவந்தனாக இருப்பான், புகழ் பெற்றவனாக இருப்பான், நல்ல மதிப்பும் மரியாதையும் உடைய தரமான புகழ்பெற்ற நல்ல குடும்பத்தையும் நல்ல மக்கள் பேரையும் பெற்ற ஜாதகனாக அவன் விளங்குவான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறார். சந்திரன் சந்திரனுக்கு 6, 7, 8 ஒரு சுபகிரகம் தான் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஓரளவுக்கு சுமாரான ஏழ்மையற்ற ஒரு நடுநிலவையான நல்ல யோகத்தை அந்த ஜாதகன் பெற முடியும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆக முழு நிலவான சந்திரனுக்கு 7 சூரியன் இருந்தாலும், சூரியனுக்கு 7 சந்திரன் இருந்தாலும் அது பௌர்ணமி, பௌர்ணமி யோகத்தை பெற்ற ஜாதகம். அந்த ஜாதகம் நல்ல யோகத்தை தர வேண்டுமானால் அது சூரியனும் சந்திரனும் சுபராசிகளிலே இருந்தால், இருந்து பௌர்ணமி யோகம் ஏற்பட்டால் முழு வீச்சிலே பலனைத்தார். தவிர அசுப கிரக வீடு, பகை கிரக வீடு போன்றவற்றிலே இருந்தால் அதனுடைய அமைப்பு, அது பெற்றிருக்கின்ற நட்சத்திர சாரம், சந்திரனை குரு சுக்கிரன் பார்க்கக்கூடிய அமைப்பு, இவையெல்லாம் பரிசீலனை செய்து யோகத்தை, யோகத்தின் அளவை நிர்ணயம் செய்ய வேண்டும். இவ்வாறும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறார். ஆக பௌர்ணமி அன்று சூரியனுடைய முழு ஒளியையும் சந்திரன் பெறக்கூடிய ஒரு நிலை, இவ்வாறான நிலை ஒரு யோகம் தரக்கூடிய நிலை. அது கேந்திரங்களிலே இருந்தால் மிக உன்னதமான யோகம், கேந்திர ஸ்தானங்களிலே இல்லாமல் இருந்தால் ஒரு அரைப்பங்கு யோகம். அதுவும் சுபராசிகளிலே இருந்தால் முழுவீச்சில் யோகம். சுபராசியிலே சூரியனும் அசுபராசியிலே சந்திரனும் இருந்து பௌர்ணமி ஏற்பட்டால் அது ஒரு 60% பௌர்ணமி யோகத்தை தந்தே தீரும். காரணம், சந்திரனுடைய ஒளி எவ்வாறு இருந்தாலும் 6, 7, 8 சூரியனுக்கு மட்டும் நேரடியாக கிடைக்காது, அதற்கு முந்தைய ராசி பிந்தைய ராசிக்கும் கிடைக்கும். ஆக இவ்விதமான அமைப்பிலே அந்த 6, 7, 8 இருக்கக்கூடிய கிரகங்களும் சுப பலன்களை தருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விபரத்தை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்கள் 500 மேல் வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூபிலே காண்பிக்கப்பட்டு வருகிறார். அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல நூல்களின் கருத்துக்களை எடுத்து நேயர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே, எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே தெளிவாக பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து ஜோதிட நுட்பங்களை அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.